ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர. 1907 மகாபெரிவா பீடாதிபத்தியம் ஏத்துண்டாலும் 1953 தான் காஞ்சி ஸ்ரீமடத்தில் முதல் வியாச பூஜை பண்ணினார். அது முடிஞ்சதுக்கப்புறமும் பல மாதங்கள் மௌனத்திலேயே இருந்தார். அதில் பெரும்பாகம் காஷ்ட மௌனம். காஷ்ட மௌனம்னா சின்ன அசைவு கூட இல்லாமல் கட்ட மாதிரி இருப்பார். அந்த சமயத்தில் பர்மாலேருந்து ஒரு கோடீஸ்வரர் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருந்தார். பௌத்த மதத்தில் தீவிர அனுஷ்டானம் இருக்கிற அவருக்கு ஆன்மீகமாக ஒரு சந்தேகம். அது பெரியவாளால் தான் தீர்த்து வைக்க முடியும்னு நம்பிக்கையோடு காஞ்சிக்கு வந்திருக்கார். பெரியவாளானா கண் கொட்டாமல் இருக்கார். மூச்சு விடுறாரான்னு கூட தெரியாமல் சிலையாக இருக்கார். அந்த பர்மியர் சொன்னதை அவர் காதில் வாங்கின மாதிரியே தெரியல. பர்மியரும் பொறுத்து பொறுத்து பார்த்தார். அப்போ இருந்த ஸ்ரீமடத்து மேனேஜர் வெள்ள மனசோட சொல்லுவார், என்னால் கூட பொறுத்துக்க முடியல. விஷயம் தெரிஞ்சுக்கிற ஆவலில் அந்த பர்மாக்காரன் எத்தனை ஏக்கமும் துக்கமுமா இருக்கான். அது ஒரு பக்கம் விடு, இன்னொரு பக்கம் கோடீஸ்வரனாக இருக்கானே, வந்த காரியம் அனுகூலமானா நம்ம கஜானாவை ஒப்பிடுவான்ல, நம்ம எஜமானரானா இப்படி பண்ணுறாரேன்னு புலம்பினார். எத்தனையோ முட்டிண்டு பார்த்துட்டேன், அந்த காஷ்ட மௌனம் கிட்ட ஒன்றும் பலிக்கலை. தான் எதிர்பார்த்த சந்தேக நிவாரணம் கிடைக்காமையே பர்மியர் ஊருக்கு திரும்ப வேண்டிய நேரமும் வந்துடுத்து. பெரியவா சந்நிதியில் இருந்த வரைக்கும் அவர் என்னை கவனித்ததாக தெரியாட்டாலும் அந்த சாநித்தியமே போகும், அதுவே எனக்கு பரம சாந்தியை கொடுத்துருக்குன்னு ஸ்ரீமடத்துக்காராக்கிட்டெல்லாம் அந்த பர்மியர் சொல்லிட்டு கடைசியாக ஒரு தடவை தரிசனம் பண்ண போனார். மடத்தோட கஜானாவையும் ஓரளவுக்கு நிரப்பினார். பெரியவா நேருக்கு நேராக அவரை பார்த்தார். பலகாலமாக எதையுமே பார்க்காம இருந்த அவரோட கண்களில் சூரியனோட ஒளியும் சந்திரனோட குளுமையும் கலந்து நர்தனம் ஆடித்து பர்மியர் பரவசமாயிட்டார். அழுதார், சிரித்தார், ஆடினார், பாடினார், நிறைய தடவை நமஸ்காரம் பண்ணினார். சட்டுன பெரியவா கிட்ட போய் அவரோட காதோட காதா ஏதோ விம்மிண்டே சொன்னார். அதை கேட்டுட்டு பெரியவா மெல்லிசா புன்னகைச்சார். பூமியில் கால் பாவாமலேயே பர்மியர் ஆனந்தமாக அங்கேருந்து போனார். பல மாதங்கள் கழித்து பெரியவா பேச ஆரம்பித்தார். சுவாதீன பக்தர்கள் சிலர் அன்னைக்கு அந்த பர்மியர் அழுது சிரித்து ஆடி பாடுற அளவுக்கு அப்படி என்ன நடந்ததுன்னு கேட்டா. பதில் சொல்லிதான் ஆகணும்னு அடம்பிடிச்சா. பெரியவாளும் சாமானியரா என்ன, அவரும் அதுக்கு மேலே, அது பற்றி எதுவும் சொல்கிறதில்லன்னு அடம்பிடிச்சார். அவனுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு எப்படி தெரியும், அவனையே போய் கேட்டுக்கோங்கன்னார். சரி, பெரியவா காதில் அவர் என்னமோ சொல்லி பெரியவா அதை அங்கீகாரம் பண்ணிட்டு சிரிச்சேளே, அதாவது என்னன்னு பெரியவா சொல்லலாமேன்னார் ஒரு அதிஸ்வாதீன அடியார். அதுவா அப்படின்னு பெரியவா சட்டுன்னு குறும்பு கொப்பளிக்க விஷயத்தை கொட்டிட்டார். புத்தர் பேரை சொல்லி நீதான் புத்தர்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னார். எல்லாமே சாக்ஷாத் ஸ்ரீ மகா பெரியவா தான், இதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை. சர்வம் பிரம்மமயம் ரே ரே, சர்வம் பிரம்மமயம். அவரோட பாதார விந்தங்களை சரணடைந்தால் நம்மளோட எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுத்து இக பர சுகங்களை அளிப்பாருங்கிறதுல எந்தவித ஐயமும் இல்லை. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.